Namaste children. Okay, fine. Listen. Now we are going to see the third term quantum. Okay. So first term and second term we completed. Okay, fine. So what we are going to do means, so when I am going to give the homework to you, okay, so that time you have to write one addition sum and one subtraction sum. அதாவது நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுறீங்களா, ஸோ நான் ஹோம்ஒர்க் வரல, அதை நீங்கள் அனுப்பிருப்பேன். ஒரு அடிஷன் சம் போட்டு அனுப்பணும், நெக்ஸ்ட்டு ஒரு சப்ட்ராக்ஷன் சம், மொத்தம் டூ சம்ஸ் நீங்கள் டெய்லியுமே ஹோம்ஒர்க் அனுப்புறப்ப நீங்கள் போட்டு தான், ஏதாவது ஒரு அடிஷன் சம் ஏதாவது ஒரு சப்ட்ராக்ஷன் சம் போட்டு தான் அனுப்பணும். ஓகேங்களா? ஃபைன். டிசைன் நவ் வி ஆர் கோயிங் டு சீ தி தேர்ட் டைம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர்ஸ். ஸோ அந்த செகண்ட் டைம் வி லேர்ன்ட் த செகண்ட் யூனிட்டை நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்பர் நேம் எல்லாமே நம்ம பார்த்தோமா இல்லையா? பிக் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் அந்த மாதிரி பார்த்தோமா இல்லையா? ஸோ நவ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, அது சேம்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். புக் பேஜ் நம்பர் புக் பேஜ் நம்பர் 1. ஸோ இந்த புக் பேஜ் நம்பர் 1 வாட் வி ஆர் கோயிங் டு சி மீன்ஸ் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ டேக் இட் யுவர் புக். புக் பேஜ் நம்பர் 1, நம்பர்ஸ், ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சி த கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் பாருங்கள். ஸோ ஃப்ரம் த கீவேர்ட்ஸ் வந்து வி லேர்ன்ட் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்றத இதுவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கீவேர்ட்ஸ் மூலியமாக. கவனிங்க, என்னென்ன கீவேர்ட் பாருங்கள். பேர். ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட்? பேர். பேர் மீன்ஸ் டூ. பேர்னா டூ. பேர்னா டூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆட். ஆட்னா ஒன்ஸ் கவுண்டிங்கில் வருது, ஒற்றை படையணிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் 1, 3, 5, 7, 9. இது வந்து 1லேருந்து 10 வரும், இந்த நம்பர் எல்லாம் ஒற்றை படையணிகள்னு சொல்லுவாங்க, அதாவது பேர் இல்லாமல் வருது. ஓகேங்களா? அடுத்தது ஈவன். நெக்ஸ்ட் ஒன் ஈவன். ஈவன் அப்படின்னா டூஸ் கவுண்டிங். ஓகே, ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா டூஸ் கவுண்டிங். டூஸ் கவுண்டிங்னா இரட்டை படையணிகள்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ டூ இருக்கு, டூ அப்படின்றப்ப ஒரு பேர் வந்துடும். ஃபோர்ன்றப்ப நம்ம ஒரு பேர் பண்ணாமல் கவனிங்க. இப்போ ஃபோர் பாடி பார்ட்ஸ் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ், ஒரு சில பாடி பார்ட்ஸ் பேராக கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் பேராக கொடுத்துருக்காங்க? இப்போ ஐஸ் பாருங்கள், நமக்கு 2 ஐஸ் இருக்குது, அது ஒரு பேராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு எது பேராக கொடுத்துருக்காங்க? எஸ், இயர்ஸ் பேராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன பேராக கொடுத்துருக்காங்க? ஹேண்ட்ஸ், நம்மளோட 2 ஹேண்ட்ஸும் அதுவும் ஒரு பேராக கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் நம்ம கால்கள், நம்ம லெக்ஸும் எதுவும் ஒரு பேராக கொடுத்துருக்காங்களா இல்லையா? எஸ், அதே மாதிரி தான் நமக்கு பேர். பேர் நம்ம புரிஞ்ச பேர்னா 2. ஒன்று இல்லாமல் ஒன்று ஃபங்க்ஷன் ஆக முடியாது, சில ஒன்று இல்லை கூட இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ பேர்னா 2, ஆட்னா ஒன்ஸ் கவுண்டிங். ஓகேங்களா? அதாவது ஒற்றைப்படை எண்கள் நம்ம பேர் பண்ண முடியாதது. பேர் பண்ண முடியாது, பேர்னா 2 பண்ண முடியாது எல்லாமே ஆடு. ஈவன் அப்படின்னா டூஸ் கவுண்டிங், அதாவது பேர் பண்ண முடியல எல்லாமே என்ன சொல்லுவோம்? கவுண்டிங்க ஈவன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூ சி பேர்ஸ், ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். பேர்ஸ் ஓகேங்களா? சம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் பேர்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ லிசன், சம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் வி கேன் கெட் ஒன்லி பேர். பேராக தான் நம்ம வாங்க முடியும், ஒன்று மட்டும் வாங்க முடியாது. இப்போ ஸ்லிப்பர் வாங்குகிறோம், ஒன்று மட்டும் வாங்க முடியுமா? நோ, ரெண்டும் சேர்த்து தானே கொடுப்பாங்க, பேரை தானே கொடுப்பாங்க. அதுதான் சம் திங்ஸ் வி கெட் டு பேர். பேர் பேர் தான் நம்ம வாங்க முடியும். அப்படி எதெல்லாம் பேராக வாங்குவோம் அப்படின்னா, கவுனிங் எப்போ பாருங்கள், இந்த ஸ்லிப்பர்ஸ் பாருங்கள், நம்ம பேரை தானே வாங்குவோம். நெக்ஸ்ட் ஒன் சாக்ஸும் பேராக வாங்குவோம், இந்த ஷூவும் பேராக வாங்குவோம். அப்புறம் கிளவுஸும் நம்ம பேராக தான் வாங்குவோம். ஏன்னா இங்கே ஓகேங்களா? ஸோ இதில் வென் வி ஹவ் டு கெட் இன் டு பேர், சம் திங்ஸ் வி கெட் இன் டு பேர். ஓகே, அடுத்து பாருங்க, ஆட் அண்ட் ஈவன் அப்படின்னா என்னன்றது பாருங்க. லெட் அஸ் கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் சேம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? கவனிங்க. ஸோ டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் சேம் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நம்ம பேரன்ட்ஸ் சொன்னோம். ஸோ பேர்னா 2. அப்போ அது எப்படி இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணுமா, டிஃப்ரெண்டாக இருக்கணுமா? சேமாக தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்லிப்பர் போகிறோம், இல்லை நம்ம காலுக்கு ஸ்லிப்பர் போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காலுக்கு வேறு மாதிரியும் இன்னொரு காலுக்கு வேறு மாதிரி போடுவோமா? இல்லை, சேமாக தானே போடுவோம். அப்போ பேர்னா சேம். ஓகேங்களா? சேம் ஆகிருக்கும்னு அர்த்தம், சேம். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள், அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டூ ஆங்க்லர்ஸ்னால் கொலுசு. இப்போ காலுக்கு கொலுசு போகிறோம், ஒரு காலில் ஒரு டிசைனும் இன்னொரு காலில் ஒரு டிசைனும் போடுவோமா? இல்லை, ஒரே சேம் டிசைனாக தானே போடுவோம்.
அடுத்தது எஸ்டேட் ஆஃப் டூ பேங்கிள்ஸ் இப்போ பேங்கிள்ஸ் இருக்கு இப்போ மலையில் இருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி போடுவோம் ஸோ கலர் ஒரே மாதிரி இருக்கும் இல்லை டிசைன் ஒரே மாதிரி இருக்கும் அது மாதிரி இப்போ பேராக போடுவோம் ஓகே இப்போ புரிஞ்சுதுங்களா பேர் அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நம்பர்ஸ் தட் கேன் பி அரேஞ்ச் இன் டூஸ் கம்ப்ளீட்லி ஆர் கால்ட் ஈவன் நம்பர்ஸ் அதில் பண்ணுங்க நம்பர்ஸ் தட் கேன் பி அரேஞ்ச் இன் டூஸ் கம்ப்ளீட்லி ஆர் கால்டு ஈவன் நம்பர்ஸ் அதாவது வென் பி ஹவ் டு அரேஞ்ச் நம்பர்ஸ் இன் டூஸ் கவுண்டிங் அதாவது டூஸ் கவுண்டிங்காக நம்ம எதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோமோ அது இல்லாமல் எந்த என்ன சொல்லுவோம் ஈவன் நம்பர்ஸ் ஓகேங்களா டூஸ் கவுண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே என்ன நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சி த போர்ட்ஸ் ஸோ டோட்டலி ஹவு மெனி போர்ட்ஸ் அதர் சிக்ஸ் போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு பேர் இது ஒரு பேர் இது ஒரு பேர் பேர்னா டூ ஓகேங்களா இப்போ எத்தனை பேர் சிக்ஸில் எத்தனை பேர் பண்ணோம் த்ரீ அப்போ அந்த சிக்ஸ்ன்றது என்னது ஹவுடா ஈவனா ஈவன் புரிஞ்சுதுங்களா ஸோ விச் ஒன் வி ஹவ் டு மேக் இட் டூஸ் கவுண்டிங் டூஸ் கவுண்டிங்கில் பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னா ஈவன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ஹியர் சிக்ஸ் போர்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேனாட் பி கம்ப்ளீட்லி அரேஞ்ச் இன் டூஸ் ஆர் கால்ட் ஆர் நம்பர்ஸ் ஸோ லிசன் அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தட் கெனாட் பி அரேஞ்ச் இன் டூஸ் கவுண்டிங் அதாவது டூஸ் கவுண்டிங்கில் அரேஞ்ச் பண்ண முடியாதது அப்படின்றப்ப அது என்னன்னு சொல்லுவோம்னா ஆட் அதாவது மீதி ஒன்று வரும் டூஸ் கவுண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு ஒரு மீதி வரும் அப்படின்றப்ப அது என்னன்னு சொல்லுவாங்க ஆட் ஓகேங்களா லிசன் இப்போ பாருங்கள் லிசன் ஸோ நம்ம இந்த சிக்ஸ் போர்ட்ஸ் சொன்னோமா அந்த சிக்ஸ் போர்ட்ஸில் இப்போ என்ன பாருங்கள் ஒன் ஃப்ளூனா பறந்து போயிடுச்சு ஒன்று பறந்து போயிடுச்சு அப்போ இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள் 1, 2, 3, 4, 5 போர்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ 5 போர்ட்ஸ் நம்ம இப்போ பேர் பண்ண முடியுமா பாருங்கள் லிசன் திஸ் ஒன் அண்ட் பேர் 2 பேர்ஸ் பண்ணியாச்சு பட் ஒன் லெஃப்ட் ஒன் நம்மளால் பேர் பண்ண முடியல அப்போ இப்போ எத்தனை போர்ட்ஸ் இருந்துச்சு 5 போர்ட்ஸில் 2 தான் நம்ம பேர் பண்ண முடிஞ்சு ஒன்று நம்மளால் பேர் பண்ண முடியல ஸோ லெஃப்ட் ஓகேங்களா ஸோ அதை நம்ம விட்டுட்டோம் பண்ண முடியல ஸோ அப்போ அந்த லெஃப்ட் இந்த ரிமைனிங் ஒன் வந்துச்சு அப்போ அந்த ரிமைனிங் ஒன் வந்தால் அது என்னன்னு சொல்லுவோம் ஆட் புரிஞ்சுதுங்களா அதாவது ஆட் அப்படின்னா வென் வி கெட் இந்த ரிமைனிங் ஒன் ரிமைனிங் மீதி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா மீதி ஒன்று வந்தால் அது ஆடு ஈவனா நம்மளுக்கு மீதி எதுவுமே வராது ஓகேங்களா வித் ரிமைனிங்னா ஆடு வித்தவுட் ரிமைனிங்னா ஈவன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கவனிங்க அதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஹியர் அவுட் ஆஃப் 5 போர்ட்ஸ் 2 செட்ஸ் ஆஃப் டூஸ் கேன் பி மேட் பட் 1 போர்ட் இஸ் லெஃப்ட் ஹென்ஸ் 5 இஸ் அன் ஆட் நம்பர் இப்போ புரிஞ்சுதுங்களா ஓகே ஆட் ஈவன் புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போ பாருங்க லிசன் ஓகேங்களா லிசன் 7 ஸ்டார்ஸ் இருக்கு இப்போ நம்ம பேர் பண்ணுங்க பார்க்கலாம் 1, 2, 3 ஸோ அப்போ ரிமைனிங் ஒன் வந்துச்சு அப்போ ரிமைனிங் ஒன் வந்தா அப்போ என்னென்ன சொல்லுவோம் ஆடா ஈவனா ரிமைனிங் ஒன் வந்தா அது ஆடுன்னு சொல்லுமா ஸோ அப்போ இது 7 வந்து ஆட் நம்பர் புரிஞ்சுதுங்களா ஓகே ஸோ இட் இஸ் ஈஸி டு நோ ஓகேங்களா ஆட் நம்பர்னா ஈவன் நம்பர் என்னது ஈஸி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பேர் பண்ணாவே பேர் பண்ணுறப்ப மீதி எதுவுமே வரல அப்படின்னா அது என்னது ஈவன் பேர் பண்ணுறப்ப மீதி ஒன்றாவது வந்துச்சுன்னா 1 வரும் அப்படி 1 வந்துச்சுன்னா ஓகேங்களா அது வந்து என்னது ஆட் ஓகே இப்போ பாருங்கள் லெட் அஸ் சீ தட் எக்ஸசைஸ் குரூப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் டூஸ் அண்ட் ஃபைண்ட் வெதர் தே ஆர் ஈவன் ஆர் ஆட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கவனிங்க இப்போ வந்து யூ ஹாட் த ஹியர் த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேங்க எத்தனை இருக்குன்றதை நம்ம இங்கே கவுண்ட் பண்ணி நம்பர்ஸ் போடணும் இங்கே நம்ம பேர் பண்ணணும் இங்கே அது ஆடா ஈவனால் எழுதணும் புரிஞ்சுதுங்களா இப்போ பாருங்கள் லிசன் ஆல் ஆஃப் யூ ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது ரிமைனிங் ஒன் வந்தால் அது ஆடு ரிமைனிங் ஒன் வரல அப்படின்னா அது என்னது ஈவன் இப்போ பாருங்கள் பாருங்கள் 5 பாராசஸ் இருக்குது 2-2 பேர் பண்ணிட்டோம் இப்போ ஓகேங்களா அப்போ எத்தனை ஒன்று மீதி வந்ததுனால இது ஆடுன்னு சொன்னோம் இப்போ அடுத்து பாருங்க 1, 2 ஓகே ஸோ இப்போ இது எத்தனை இருக்குது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது அப்போ ரிமைனிங் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்க மீதி ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்க இல்லை அப்போ ரிமைனிங் ஒன் இல்லைன்னா இது என்னன்னு சொன்னோம் ஈவன் அல்ல இஃப் யூ டூ இட் புக் பேஜ் நம்பர் 2 ஓகே நெக்ஸ்ட்
next parunga 1 2 total எத்தனை இருக்குன்னு first count பண்ணனும் 1 2 3 4 5 6 7 7 இருக்கு இப்போ நம்ம பேர் பண்றப்ப 3 பேர்ஸ் பண்ணிட்டு மீதி ஒன்னு வந்துச்சு இப்போ ரிமைனிங் ஒன் வந்து என்ன சொல்லிருக்க ஆட் அடுத்து அடுத்து பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 ரோபோட் எத்தனை இருக்கு 8 ரோபோட்ஸ் இருக்கா ஓகே 8 நம்பர் 8 போட்டுக்கோங்க பேர் பண்ணுங்க பார்க்கலாம் 1 2 3 4 இத மீதி இருக்கா நோ ரிமைனிங் அப்ப என்னது இது இது வந்து ஈவன் அடுத்து பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 ஓகே நம்பர் இஸ் 13 கவுனிங் இப்போ நம்ம பேர் பண்ணுங்க பார்க்கலாம் 1 2 3 4 ஓகே ரிமைனிங் 1 சோ ரிமைனிங் 1 மீன்ஸ் வாட் ஆட் ODD ஆட் remaining ना पिटते हैं odd odd ओके इंग्ला at the book page number three ले ना कुछ लगाने पर ना so they are given from number 1 to 20 अलग 1 लेते 20 वर्ग ये पुरी odd even ये पुरी नमक तेरी हो ये पुरी नमक कंडो पड़ी के दंड का कुछ लगाने पर listen बनो इप्पो 1 ना पिन रपन 1 मीडियर अपर odd है पर 2 रपन no remaining अपर दे even है 3 रपन 1 ये remaining वर्ग अपर odd है इप्पो 4 ला remaining ला पर even इप्पो 5 ला ஒன்னு ரிமைனிங் வந்தனால ஆட் இப்போ 6 ல ரிமைனிங் இல்ல அப்ப ஈவன் இப்போ 7 ல ரிமைனிங் 1 வந்துச்சு ஆட் அடுத்து 8 ல ரிமைனிங் வரல ஈவன் அதே மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ அப்ப ஒவ்வொரு கவுண்டிங்க நம்ம பேர் பண்ணுவோம் சோ பேர் பண்றப்ப அந்த 2ஸ் கவுண்டிங்ல பேர் பண்றப்ப ரிமைனிங் 1 வந்தால் அப்படினா வித் ரிமைனிங் 1 அப்படிங்கறப்ப அது வந்து என்ன சொல்றோம் ஆட் ரிமைனிங் வரலனா அது ஈவன் அத फ्रॉम 1 டு 20 கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இதல பாருங்க 1 3 5 7 9 11 13 15 17 19 ஓகே சோ இதான் இங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்ப இதெல்லாம் ஒன்ஸ் கவுண்டிங் இதெல்லாம் 1 3 5 7 9 11 13 15 17 19 இதெல்லாம் என்ன கவுண்டிங் சொல்லுவோம் ஒன்ஸ் கவுண்டிங் தீஸ் நம்பர்ஸ் only one how of the numbers இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ஸ்பேஸ்ல வரும் இதெல்லாம் ஒன்ஸ் ஸ்பேஸ்ல வரும் look at the even numbers given above these numbers have any one of the numbers 2 4 6 8 and 0 in their one space ஓகே the basis we can observe the odd and even numbers ipo namba enadhu odd numbers la enna even numbers na enna therinjikitom so these numbers okay idhe mari neenga enna pannalam so ipo counting vechi ipo 10 objects idha 10 pictures idha varinji ipo pair pannittu o 10 vandu remaining one varala appo idhu vandu even number andha mari neenga pannalam okay la okay listen pannunga listen a few இது வந்து ஒரு கேம் இது என்ன கேம் அப்படின்னா நீங்க டாம்பரின் சீட்ஸ் இருக்குல்ல அந்த புளியங்கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சீட்ஸ் எடுத்துக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெண்டு பேர் ஓகேங்களா எடுத்துட்டு ஒருத்தருட்ட நீங்க ஒரு கொஞ்சம் அந்த டாம்பரின் சீட்ஸ் கொடுத்துடணும் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கொடுத்துறீங்க அந்த சீட்ஸ் கொடுத்துட்டு அவங்கள கவுண்ட் பண்ணி என்ன நம்பர்னு சொல்லணும் ஓகேங்களா அவங்க எழுதணும்
सीड्स कुछ फ्रेंड अमरन सीड्स वांगे कउंट पड़े एतने नंबर चलो नंबर चलेंगे अंत सीड्स कुछ अउंटिंग वो पेर पड़नों टू टूवा पेर पड़ो टू कउंटिंग पेर पड़ों अब रिमेनिंग वन वर्द अब ओके ना एक्सापल और टेन सीड्स नहीं 10 சீட்ஸ் எடுத்தீங்க அந்த 10 சீட்ஸ் எடுத்துருச்சு ஓகேங்களா கவுண்ட் பண்ணி சொன்னீங்க 10 சீட்ஸ் உங்க ஃப்ரெண்ட் 10 சீட்ஸ் எடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க பேர் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இப்ப பேர் பண்ணிட்டாங்க சோ பேர் பண்றப்ப என்ன ஆச்சுன்னா ரிமைனிங் ஒன் வரல அப்ப என்னது ஈவன் அப்ப நான் 10 சீட்ஸ் எடுத்துர்க்கேன் எங்கட்ட 10 சீட்ஸ் இருக்கு அந்த 10 சீட்ஸ் நான் பேர் பண்றப்ப ரிமைனிங் எது வரல அப்ப அந்த 10 வந்து ஈவன் நம்பர் அப்படிங்கற மாதிரி நீங்க பிராக்டீஸ் பண்ணனும் புரிஞ்சீங்களா ஓகே அடுத்து Circle the odd number and box the even number. அதாவது circle the odd number and box the even numbers. ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா உங்களுக்கு கவனிங்க இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் சம்ஸ் நான் வந்து போட்றேன் மீதி எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் நீங்க வீட்ல போடணும் ஓகேங்களா ஹோம்வொர்க்கா நான் கொடுத்துறேன் சோ இந்த ரெண்டுமே நீங்க ஹோம்வொர்க்கா நீங்க போட்டுட்டு வந்துருங்க மீதி எல்லாமே நான் என்ன பண்றேன் போட்றேன் இப்போ என்ன அப்படினா ஓகேங்களா சரி கவனிங்க फर्स्ट सम पारेंगे बुक पेज नंबर 4 पारेंगे என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா फर्स्ट என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 71 64 45 82 செகண்ட் சம் 9 7 11 8 at the third one 10 17 27 60 okay listen பண்ணுங்க so what you have to do means you have to circle the odd numbers you have to circle the odd numbers box the even number அதாவது நீங்க ஆட் நம்பரா இருந்தா சர்க்கிள் பண்ணனும் ஈவன் நம்பரா இருந்தா என்ன பண்ணனும் பாக்ஸ் பண்ணனும் இப்போ how do you identify நீங்க எப்படி ஐடென்டிফাই பண்ணீங்க அப்படினா first you have to see the ones place இப்போ ones place ஓகேங்களா single digit ஆ இருந்தா நம்ம ones place பார்த்தா போதும் ஓகேங்களா ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம ஈஸியா போடலாம் double digit ஆ இருந்தா நம்ம tens place பார்க்காம ones place நம்ம பாப்போம் ஓகேங்களா listen so in ones place what is the number 1 so 1 அப்படினா remaining 1 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப remaining 1 வந்துச்சுன்னா அது என்ன நம்பர் ஆட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட் அப்ப ஆட்ன்றப்ப நாம என்ன பண்ணுவோம் சர்க்கிள் ஆட் நம்பர நம்ம சர்க்கிள் பண்ண சொன்னோம் ஓகே நெக்ஸ்ட் 1 4 நெக்ஸ்ட் 1 64 ல 4 தான் ஒன் ஸ்பேஸ் இருக்கு 4 can you make it 4 into pair 4 இருக்கு இப்ப பேர் பண்ண முடியுமா முடியாதா சோ இது ஒரு பேர் இது ஒரு பேர் அப்ப ரிமைனிங் வரல ரிமைனிங் வரல அது என்ன நம்பர் ஈவன் நம்பர் அப்ப நாம என்ன பண்ணோம் you have to put the box நீங்க box போடணும் புரிஞ்சுதுங்களா அடுத்து 45 so 5 ones இருக்கு so 5 open 5 fingers நம்ம இப்ப நம்ம பேர் பண்ண முடியுமா பண்ணுங்க பார்க்கலாம் so இது ரெண்டும் ஒரு பேர் இது ரெண்டும் ஒரு பேர் இப்போ என்னது remaining one remaining one வந்தா என்ன நம்பர் that is odd number so you have to circle it okay next one 82 அப்ப 2 ones so 2 already pair இருக்கு 2ன்றது ஒரு பேர் இருக்கு அப்ப என்னது remaining வரல அப்ப என்னது இது வந்து even number you understand ipo podlama okay ipo na konja first podlama okay ipo 9 ipo 9 fingers open panidom ipo 9 fingers la pair pannu paakalam 1 2 ipo ennade 1 meedi vandhucha 9 la appo 1 meedi vandhuchina appo ennade idu the odd appo circle pannom at 7 7 fingers open pannunga so pair pannunga paakalam 1 pair 2 pair one remaining so one remaining வந்து என்ன சொன்னா odd அப்ப சர்க்கிள் பண்ணனும் அடுத்து 11 one already one remaining இருக்கு so அப்ப என்னது சர்க்கிள் தான் okay next one 8 so you have to open 8 fingers pair பண்ணி வாங்க பார்க்கலாம் இது க்ளோஸ் பண்ணட்டுமா இது ஒரு பேரா இது ஒரு பேர் இது க்ளோஸ் பண்ணட்டுமா இது க்ளோஸ் பண்ணட்டுமா இப்போ என்னது no remaining no remaining நம்ம என்னது even number
ஓகே அடுத்து 10 10ன்றது 0 அத 2 4 6 8 10 அதெல்லாம் என்னது இதுல ஈவன் நம்பர்மா இல்ல இப்ப 0 ன்ற வரப்ப ரிமைனிங் வரல அப்ப என்னது ஈவன் நம்பர் ஓகே 7 7 ஆல்ரெடி பார்த்துட்டோம் அது என்ன நம்பர் ஆட் நம்பர் ஓகே அடுத்து 7 அப்ப இதுவும் ஆட் நம்பர் 6 ஓபன் 6 ஃபிங்கர்ஸ் கேன் யூ மேக் இட் பேர் இது ஒரு பேர் பண்ணிட்டோம் ஓகேங்களா அடுத்து இதுவும் பேர் இதுவும் பேர் அப்ப நோ ரிமைனிங் ரிமைனிங் வரல என்னது even number did you understand okay so three sums na potiruka remaining illa neenga enna pannunga you got to do it in the homework that is your homework next paakalama okay so idu three varla miss na pannirken meedhila ungalku homework neenga pannunga okay adutha write the next five even numbers write the next five odd numbers adavadhu they give an two numbers அதாவது two numbers மட்டும் தான் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க even numbersல 2 கொடுத்திருக்காங்க மீதி 5 numbers நம்ம கண்டுபிடிக்கணும் next odd numberல 2 கொடுத்திருக்காங்க next இத நம்ம கண்டுபிடிக்கணும் கவனிங்க first என்னது even numbers first நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் even numbers first என்னது even numbers ओके ये लोग बताइए ना ये लोग एक फाइव इरके ना एक टू फोर हाँ एक टू सम फोर है पीने का थोड़ी कोमल 24 26 वन फोर फाइव 40 42 சோ அப்ப இத வந்து என்ன அப்படினா டூஸ் கவுண்டிங்ல போறதாங்கனே கவுனிங் உங்களுக்கு டூஸ் டேபிள் தெரிஞ்சதா ஈஸியா நீ போடலாம் மல்டிபிளிகேஷன் டேபிள்ல டூஸ் டேபிள் தெரிஞ்சதா உங்களுக்கு ஈஸியா போடலாம் ஓகேங்களா இப்ப 24 ஓகேங்களா 24 26 26 க்கு அப்புறம் என்ன வரும் டூஸ் டூ டேபிள்ல 28 வரும் 28 க்கு அப்புறம் 1ஸ் விட்டுட்டு நம்ம போட்டோம்னா 30 இப்ப 30 ல 1 விட்டுட்டோம் நெக்ஸ்ட் 32 32 க்கு அப்புறம் 33 33 வந்து என்ன நம்பர்ல வரும் ஆட் நம்பர் வரும் அப்ப 34 35 வந்து என்ன நம்பர் ஆட் நம்பர் அப்ப 36 நம்ம ஞாபகம் வந்து உங்களுக்கு அந்த நம்ம ஒன்ஸ் கவுண்டிங்ல பார்த்தோம் அதே தான் நம்ம 1 3 5 7 9 இதெல்லாம் என்ன அப்படினா இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் அப்ப நெக்ஸ்ட் 2 4 6 8 0 இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் அப்ப இங்க பாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப 2 4 6 வந்துச்சு 8 அப்புறம் 0 வந்துல அப்ப 30 0 க்கு அப்புறம் 2 2 க்கு அப்புறம் 4 அப்புறம் 6 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஞாபகம் வச்சு நீங்க போடுங்க இது ஞாபகம் வச்சு இதுக்கு முன்ன என்ன நம்பர் வந்தாலும் நம்ம போட்டுடலாம் ஓகேவா அடுத்து பாருங்க 0 இருக்கு அப்ப 2 அப்புறம் என்ன வரணும் 4 வரணும்ல 44 4 வந்துச்சு 4 க்கு அப்புறம் 6 வரணும்ல அப்ப 46 46 க்கு அப்புறம் 6 க்கு அப்புறம் என்ன வரும் 8 அப்ப 48 48 க்கு அப்புறம் 0 ன்ற பேர் எது 48 க்கு அப்புறம் 50 தான வரும் 50 50 க்கு அப்புறம் 52 ரிமைனிங் அந்த நீங்க வாட் டு இட் மீதிலாம் நீங்க போட்டுக்கோங்க ஓகேங்களா ஹோம்வொர்க்கா நீங்க போட்டுக்கோங்க அடுத்து பாப்பீங்க இது புரிஞ்சீங்களா இத ஞாபகம் வச்சு போடுங்க 2 4 6 8 0 னாவே ஈவன் நம்பர் 1 3 5 7 9 அதாவது ஒன்ஸ் கவுண்டிங்ல வரது எல்லாமே ஆட் நம்பர் டூஸ் கவுண்டிங்ல வரது எல்லாமே ஈவன் நம்பர் தட்ஸ் ஆல் ஓகே நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் யூ ஆர் ரைட்டிங் இன் தட் புக் எல்லாமே புக்ல எழுதணும் மிஸ் எழுதி போறாங்க அப்படினு விட்டற கூடாது ஓகேங்களா இப்ப நான் நடத்துறது எல்லாமே நீங்க புக்ல என்ன பண்ணிருக்கணும் நீங்க வொர்க் அவுட் பண்ணிருக்கணும் ஓகேங்களா இப்ப நான் ஃபர்ஸ்ட் 3 சம் நம்ப போட்டேன் அதுக்கு அப்புறம் என்னது இது இப்ப 2 சம்ஸ் போட்டேன் இத நீங்க எழுதணும் ஓகேங்களா அப்ப 28 30 32 34 36 இந்த டேஷ் நீங்க என்ன பண்ணனும் எழுதணும் நான் இப்ப போர்டுல போட்டது நீங்க என்ன பண்ணனும் நோட்ல புக்ல எழுதி இருக்கணும் மிஸ் நான் எழுதினாதான் எழுதணும் இல்ல இப்ப நான் போர்டுல எழுதி போட்டது நீங்க என்ன பண்ணனும் புக்ல எழுதி இருக்கணும் ஓகே ஃபைன் அடுத்து ரைட் தி நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் பார்க்கலாம் இது இப்ப இப்ப இதுல 3 சம்ஸ் போட்டுட்டோம் இதெல்லாம் முடிச்சிருக்கணும் போர்டை பார்த்து முடிச்சிருக்கணும் மீதி எல்லாம் ஹோம்வொர்க்க பண்ணிக்கோங்க அடுத்து இதுல ஈவன் நம்பர்ஸ்ல 2 போட்டுட்டோம் 3 4 5 நீங்க ஹோம்வொர்க்க போட்டுக்கோங்க அடுத்து ரைட் தி நெக்ஸ்ட் 5 ஆட் நம்பர்ஸ் இப்ப ஆட் நம்பர்ஸ் நம்ம போறோம் இதெல்லாம் என்னது 3 சம்ஸ் நான் போட்றேன் ஓகேங்களா 3 சம்ஸ் போட்றேன் சரி 2 ஏ போட்றேன் 2 போட்றேன் மீதி எல்லாம் உங்களுக்கு ஹோம்வொர்க்க போட்டுக்கோங்க நீ எது வரல போட்டுக்கணும் அது தவிர மீதி எல்லாமே ஹோம்வொர்க் தான் ஓகேங்களா
அடுத்து என்ன நம்பர்ஸ் பார்த்தோம் ஆட் நம்பர்ஸ் Now odd numbers. இப்ப நம்ம என்ன பண்ணோம் odd numbers செய்யணும். அதையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் என்னது 1 3 5 7 9 இத ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. First 7 9 9 க்கு அப்புறம் 10 வராது 11 என்ன லாஸ்ட்ல 1 1 சொல்லிருக்கோம் 9 க்கு அப்புறம் 1 வந்துரும். அப்ப 1 3 5 7 9 9 க்கு அப்புறம் மறுபடியும் 1 வந்துரும். அப்ப 7 அதாவது என்ன பண்ணேன்னா 1 1 டிஜிட் விட்டுட்டு அதாவது ஒரு ஒரு கவுண்டிங் விட்டுட்டு போட்டாவே போதும் ஓகேங்களா. இப்போ இது ஆட் நம்பர் தான். இப்போ 1 1 கவுண்டிங் தான இப்போ 7 7 க்கு அப்புறம் 8 போடுறேன் அடுத்து 9 போட்டுருங்க. அந்த மாதிரி ஒன்ஸ் கவுண்டிங்ல 1 1 விட்டுட்டு கூட போடலாம். இப்போ 7 9 9 க்கு அப்புறம் 10 10 போடலாம். அப்ப 11 11 க்கு அப்புறம் 12 போடாம 13 போட்டுக்கோங்க இல்லையா. அடுத்து 15 அப்புறம் 17 அப்புறம் 19 ஓகேங்களா. 1 3 5 7 9 வந்துருச்சுங்களா ஓகே. அடுத்து அதே மாதிரி தான் இப்போ 21 23 23 க்கு அப்புறம் 3 க்கு அப்புறம் என்ன வரும் 5 1 விட்டுட்டு சொல்லணும் 25 5 க்கு அப்புறம் 7 அப்ப 27 27 க்கு அப்புறம் 1 விட்டுட்டு சொல்லுங்க 29 29 க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 1 விட்டுட்டு போனா 30 30 க்கு அப்புறம் 31 31 க்கு அப்புறம் 1 க்கு அப்புறம் 3 33 அந்த 1 1 டிஜிட் விட்டுட்டு போட்டாவே நீங்க போதும் ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்க ட்ரை திஸ் நீங்க நீங்க இத ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இது ஹோம்வொர்க்கா கொடுத்துறேன். இப்போ பாருங்க ரம்யா வான்ட்ஸ் டு ஃபார்ம் ஆல் பாசிபிள் 2 டிஜிட் நம்பர்ஸ் யூசிங் ஒன்லி தி ஆட் நம்பர்ஸ் ஹெல்ப் ஹர் டு ஃபார்ம் 2 டிஜிட் நம்பர்ஸ் யூசிங் 1 3 5 7 9 அதாவது என்ன பண்ணோம் இந்த 1 3 5 7 9 யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணோம் ஒன்லி காட் டு ட்ரை தி ஆட் நம்பர் ஆட் நம்பர் மட்டும் தான் நீங்க போடணும். இப்போ 1 ல இருந்து 21 நம்ம போட்டோம்னா நம்ம போட்டோம்னா இங்க போட்டாங்கல 1 ல இருந்து 21 ல ஆட் நம்பர்ஸ் பாருங்க 1 3 5 7 9 11 13 இந்த மாதிரி போட்டாங்கல அது மாதிரி நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இங்க அதாவது 1 3 5 7 9 இந்த நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த நம்பர்ஸ் வெச்சு நீங்க என்ன பண்ணனும் நீங்க டபுள் டிஜிட்டா போடணும். இப்போ இப்போ 1 1 ன் போடலாம் 1 3 5 7 9 போடுறோம் பாருங்க 2 டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம போடணும். அப்ப 1 வெச்சு போடலாம் 11 13 15 17 19 அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் 31 35 37 39 அந்த மாதிரி நீங்க டபுள் டிஜிட் போட்டு நீங்க ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் வரணும்ங்கனே ஓகே. அடுத்து எத்தனை வந்துச்சுன்னு நீங்க போடணும். இந்த 1 3 5 7 9 ஆ டபுள் டிஜிட்டா போடுறப்ப உங்களுக்கு எத்தனை வந்து ஆட் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்றத நீங்க இங்க போடணும். அடுத்து கவிதா வாண்ட்ஸ் டு ஃபார்ம் ஆல் பாசிபிள் 2 டிஜிட் நம்பர்ஸ் யூசிங் ஒன்லி the even numbers help her to form 2 digit numbers using 202468 அதாவது 02468 கொடுத்திருக்காங்க. அவங்க அந்த நம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணோம் கவிதா அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா டபுள் டிஜிட் போடணும். ஆனால் டபுள் டிஜிட் எப்படி வரணும் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸாக வரணும். இப்போ எக்ஸாம்பிள் 02468 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன போடலாம் ஃபஸ்ட்டு 20 போடலாம் 24 போடலாம் 26 28 போடலாம் அடுத்தது 40 போடலாம் 42 போடலாம் அந்த மாதிரி கவுண்டிங்கில் நீங்கள் போடலாம் ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. ஸோ இதை நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு ஹோம்ஒர்க் பாருங்க டூ புக் பேஜ் நம்பர் 4 சம்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த சம் இதெல்லாம் விட்டுருக்கணும் அந்த சம்ஸில் நீங்கள் போட்டிருக்கணும். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். புரிஞ்சுதுங்களா. ஆட் நம்பர் ஈவன் நம்பர் புரிஞ்சுதா ஓகேங்களா. ஆட் நம்பர்னா என்னது ரிமைனிங் ஒன் பேர் பேராக பண்ணுறப்ப அதாவது 2 2 பண்ணுறப்ப ரிமைனிங் ஒன் வருது அப்படின்னா அது வந்து என்ன நம்பர் அப்படின்னா ஆட் நம்பர். அதாவது பேர் பண்ணுறப்ப ரிமைனிங் ஒன் வரல அப்படின்னா அது ஈவன் நம்பர்ஸ். புரிஞ்சுதுங்களா. ஓகே ஃபைன் லிசன் தி ரிமைனிங் அண்ட் ஆல் வி ஆர் கோயிங் டு சீ த நெக்ஸ்ட் கிளாஸ். மீதி எல்லாம் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. நீங்களால் முடிஞ்சால் இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் ஆல் த ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 30 அண்ட் 60
30 வரலும் என்னெல்லாம் ஆட் நம்பர் இருக்கோ அதை நீங்க இங்கே எழுதணும் ரைட் ஆல் தி ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 70 அண்ட் 99 வரலும் இங்க ஈவன் நம்பர்ஸ் எழுதணும் அடுத்தது ரைட் ஆல் தி ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 1 டு 40 வரலும் இந்த 40 வரலும் வர இன்னது பிட்வீன் நம்பர்ஸ்லாம் எழுதணும் ஆட் நம்பர்ஸ் எழுதணும் ஓகேங்களா அடுத்து ஸ்டார்ட் ஃப்ரம் 10 கலர் த பாக்ஸஸ் பை ஸ்கிப் கவுண்டிங் இன் டென்ஸ் வாட் கேன் யூ சே அபவுட் தீஸ் நம்ப
ஈவன் நம்பர் நீங்க எழுதுவோம் அடுத்து கலர் தி ஆட் நம்பர்ஸ் இன் தி சார்ட் வித் ப்ளூ அப்சர்வ் அன்கலர்ட் நம்பர்ஸ் வாட் யூ சே அதாவது இங்க நீங்க கலர் பண்ணிட்டு இங்க எழுதணும் இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன் முடிஞ்சா நீங்க பண்ணிடுங்க ஓகேங்களா இப்ப ஹோம்வொர்க் பாருங்க Listen. Book page number 4. Do sums. Kengla, kumar kena bina. Do sums. Kengla, book page number 4 larka na. Sums ne dala na miss potogno. Adha thavre meerir kadala niya homework panna. Kengla, okay. Do it well. Dhanyavaad.